இன்றைய தினத்துக்குண்டான நாள் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போறோம். 12 ராசிக்குண்டான பலாபலங்களை பார்க்க. மேஷ ராசி என்பர்களே, பெயர் புகழ் அந்தஸ்து கூடி வரும். நிறைய மனிதர்களை சந்திப்பில் இன்னும் மதிப்பு உயரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்திக்கொள்ளும். சில நேரம் பேசும்போது சற்று கவனம் என்பது தேவை. யதார்த்தமா பேசிடுவேல் அவளுக்கு அது தப்பா போடும். தப்பா படுறதுங்காட்டி கிடையாது, நம்ம சொல்லும் போது நறுக்குன்னு சொல்லிடுவோம், அது வேண்டாம். இன்னைக்கு நிறைய விஷயங்கள்ல நம்ம பிரயாணம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருந்துருக்கு. இவாதான் சொல்றா குழப்பமே குழப்பிக்கிறாங்க. உங்க மனசுல என்ன பண்றதோ அதை நீங்க செய்யுங்க, நல்ல பலன்கள் இருக்கு. இது பெரியவங்களுக்கு, சின்ன குழந்தைகளுக்கு கிடையாது. அம்மா அப்பா சொல்றத கேட்டுக்கணும். இந்த நேரத்தில் அரிசி சம்பந்தமான பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க, தானியங்கள் சம்பந்தமா பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தரும், அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 1. என பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவக்கிரக வழிபாடு, விசேஷ வழிபாடு. இன்றைய ரிஷபராசி என்பர்களே, நல்ல வெற்றிகள் கூடி வரக்கூடியதா இருக்கும். பெயர் புகழ் அந்தஸ்து கூடி வரும். விடாமுயற்சி லாபத்தை தரக்கூடியதா இருக்கும். சின்ன 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 விஷயங்கள்ல நீங்க யோசிக்கக்கூடிய காரியங்கள் அனுகூல்யமா நடக்கும். தொழில் வேலை, வேலையிலிருந்து இன்னொரு வேலை மாற்றுறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும். புதிய வீடு கட்டுறது, வாகனம் வாங்குறது போன்ற விஷயங்கள் அனுகூல்யமா நடக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 2. நிறம் ரோஸ். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சித்தர்கள் வழிபாடு, வெற்றி வழிபாடு. ரிஷபராசி என்பர்களே, மிதுன ராசி நேர்களே, சில காரியம் சக்சஸா நடக்குங்க. சில பேர் பார்த்துட்டோம்னா திருஷ்டி பட்டுடுத்துன்னு வைங்களேன், அதுக்கப்புறம் என்னடா அது கொஞ்ச நாள வருமானமே இல்லையே அப்படின்னு யோசிக்கலாம் செய்வோம். ஒண்ணும் கிடையாது, அதற்குண்டான சின்ன சின்ன பிராயச்சித்தங்கள் நம்ம ஆன்மீக தகவலே தேடுங்க, நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும். பிரயாணங்கள் லாபத்தை தரக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும். ரொம்ப நாள் நடக்காத காரியங்கள் நடக்கும். சில நேரம் குழப்பம் இருந்ததா கொஞ்ச நேரம் விட்டு அந்த காரியத்தை பண்ணுங்க, நிச்சயம் நல்ல பலன்களை கொடுக்கும். மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 8. நிறம் ஊதா. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு, திருச்செந்தூர் வேலவன் வழிபாடு, வெற்றி வழிபாடு. இன்றைய தினம் கடகராசி என்பர்களே, நன்மை பயக்கக்கூடிய நல்ல நாள். நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் உண்டு. பணம், பெயர், புகழ், அந்தஸ்து கிடைக்கும். ஒரு விஷயத்துக்காக முயற்சி பண்றது நிச்சயமா நடக்கும். அரசியல் ரீதியா இருந்துட்டு இருக்கிறவளுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைக்குமா நினைச்சவாளுக்கு வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதா இருக்கும். 4 பேருக்கு செய்யக்கூடிய உதவி பெரிய பயனுள்ளதா இருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6. நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நரசிம்மர் வழிபாடு, உன்னதமான பலன்களை தரும் வழிபாடு. சிம்மராசி என்பர்களே, ஒரு காரியத்தை பண்ணும்போது அமைதியா இருந்து யோசித்து சில விஷயத்தை பண்ணுவேன், ரொம்ப அனுகூல்யம். அந்த மாதிரி யோசிக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு அனுகூல்யத்தை தரும், வெற்றியை தரக்கூடியதா இருக்கும். பணவரவுகள் கூடி வரக்கூடியதா இருக்கும். ஒரு விஷயத்துக்காக எடுத்து வைத்த பணம் அதற்கு பதிலாக இன்னொரு பணம் வரும். மன சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். கம்பெனியில மேனேஜரை ஃபிக்ஸ் பண்றது, ஒரு கம்பெனியோடைய இடத்தை மாத்துறது, புதிய விஷயங்களை மனசுல கொண்டு வர்றது, புதுசா இடமாற்றங்கள் பண்றதை பத்தி நிறைய யோசிப்பீங்க. வீட்டுக்கு தேவையான பொருட்கள், தொழிலுக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய தினமாக இருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6. நிறம் ரோஸ். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குபேரர் வழிபாடு, வெற்றி வழிபாடு. கன்னி ராசி என்பர்களே, வரவுகள் ஒரு பக்கம் இருக்கும், செலவுகள் இன்னொரு பக்கம் இருக்கும். நிறைய விஷயங்கள் எடுத்து பண்றது உங்களுக்குன்னு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. மற்றவாளுக்குன்னு டயத்தை ஒதுக்குறதில்ல, உங்களுக்குன்னு டயத்தை ஒதுக்குங்க, குடும்பத்துக்குன்னு டயத்தை ஒதுக்குங்க. நிச்சயம் நல்ல மாற்றங்கள் கிடைக்கக்கூடியதாக இருந்துருக்கும். கூடிய சீக்கிரம் நல்ல செய்திகள் சேரக்கூடிய நாளாக இருந்துருக்கும். விடாத உழைப்பு வெற்றியை தரக்கூடியதா இருக்கும். நல்ல நண்பர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்துல பெறுவீங்க. சில நேரம் பணத்தை கொடுத்து வைக்கிறது, இவாட்டா அப்படி கொடுத்து வைக்கிறத அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 5. நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பழனியாண்டவர் வழிபாடு, அமோக பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு. துளாராசி அன்பர்களே, சில காரியங்கள் பார்த்துட்டேன்னா தானத்துல பெரிய தானம் நிதானம்னு சொல்லுவா. நிதானமா அந்த காரியம் நடந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த காரியம் நிச்சயம் சக்சஸ் ஆகும், கவலைப்படாதீங்க. நல்ல முயற்சி நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதா இருக்கும். இடமாற்றம், வீடு மாற்றம் போன்ற சிந்தனைகள் மனசுல தோணக்கூடியதா இருக்கும். நல்ல நண்பர்கள் மூலமா காரியத்தை சாதிப்பீங்க. அரிசி சம்பந்தமா, அதே மாதிரி ஃபினான்ஸ் சம்பந்தமாக, அதே போன்று பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் பண்ணிட்டு இருக்கோம், ஷேர் மார்க்கெட்ல பண்ணிட்டு இருக்கோம் வாழ்க்கெல்லாம் அனுகூல்யம் கூடி வரக்கூடியதா இருக்கும். பேங்க்ல வேலை செஞ்சுட்டு இருக்கோம், இடமாற்றம் எதிர்பார்த்த வாழ்க்கை நிச்சயம் வெற்றி ஆகும். ரொம்ப நாளா குழந்தை வரம் எதிர்பார்த்துட்டு இருக்க வாழ்க்கை தெய்வாதீனமா மருத்துவ ரீதியா குழந்தை வரங்கள் கிடைக்கக்கூடியதாக இருந்துருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9. நிறம் ராமர் பச்சை. வழிபாட்டுக்குண்டானதையும் ஸ்ரீராமர் வழிபாடு, வெற்றி வழிபாடு. விருச்சிக ராசி என்பர்களே, அன்பும் ஆதரவும் கூடி வரக்கூடிய நல்ல நாள். நிறைய நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். நல்ல 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 விசேஷங்களை பத்தி சிந்திப்பீங்க. நல்ல மனிதர்கள் உங்களுக்கு நிறைய ஆதரவுகள் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அரசியல் ரீதியா இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, அதே மாதிரி வேலையில இருக்கிறவங்களுக்கு கூடமாட இருக்கிறவா நல்ல விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. மனுஷால சேர்த்துட்டு இருக்கிறது பெரிய விஷயம்னு சொல்லுவா. அதே மாதிரி பார்த்துட்டோம்னா கோயில், அதே மாதிரி பெரிய புண்ணிய ஸ்தலங்களுக்கெல்லாம் பிரயாணம் பண்றதை பத்தி சிந்திச்சிருப்பேன். வா என் ஃபேமிலி நீங்க அப்படி நிறைய பேர்த்த சேர்த்துண்டு ஒரு இடத்துக்கு போகிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. விடாத உழைப்பு வெற்றியை தரும். நிறைய முயற்சிகள் நல்ல பலன்களை கொடுக்கும். இறைவனுடைய அனுகிரகத்தில் எடுத்துக்கக்கூடிய ஒவ்வொரு காரியம் அனுகூலத்தை தரக்கூடியதாக இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 2. நிற வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடு, விநாயகப் பெருமான் வழிபாடு, வெற்றி வழிபாடு. தனுராசி என்பர்களே, நிறைய உயர்ந்த சிந்தனைங்க, இதை பண்ணும் அதை பண்ணும் அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் வச்சுட்டு இருக்கீங்க. பார்த்தீங்களா, உங்களுக்கு அனுகூலியத்தை தரக்கூடியதா இருக்கும். நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். விடாத உழைப்பு வெற்றியை தரக்கூடியதா இருக்கும். சில வேலைகள்லாம் உங்களுக்கு ஒண்ணு முடிக்காத இன்னொன்னுக்கு போயிட்டோம்னா மனசுல திருப்தியே இருக்காது. அதனால எல்லா காரியத்திலும் பார்த்து செய்யும். ஐஏஎஸ் படிச்சுட்டு இருக்கோம், ஐபிஎஸ் படிச்சுட்டு இருக்கோம், அதே மாதிரி கவர்மெண்ட் வேலைக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கோம். டீச்சர்ஸ் ட்ரைனிங் முடிச்சவாளுக்கெல்லாம் அனுகூலியம் தரக்கூடியதா இருக்கும். விடாத உழைப்பு வெற்றியை தரக்கூடியதா இருக்கும். தாய் தந்தையருடைய ஆரோக்கியத்துல அக்கறை என்பது, வண்டியில வேகமா போறது அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. அரசாங்கம் சொல்லக்கூடிய எல்லா ரூல்ஸையும் ஃபாலோ பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. எனக்கு என்ன அப்படின்னு இருக்காத, எல்லா விஷயங்களையும் முயற்சி பண்ணி செயல்படுத்தலைன்னா நிச்சயம் வெற்றியாகக்கூடியதா இருக்கு. 10 பேர் 10 விதமா பேசுவா, உங்களுக்கு தெரியும் நீங்க யாருன்னு. அதற்குண்டான சூழ்நிலைகள் மாறும், வெற்றி பெறுவீங்க. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9. நிறம் கருநீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவக்கிரக வழிபாடு, வெற்றி வழிபாடு. மகர ராசி என்பர்களே, முயற்சி பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதா இருக்கு. அப்பாப்பா 2-3 நாள் அந்த பிரச்சனை எனக்கு தீர்ந்தது அப்படின்னு விட்டுற வேண்டாம். அமைதி, நிதானம், இன்னும் ஒரு நாள் கழிட்டுமே நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு நினைச்சு பாருங்க. நல்ல மாற்றங்கள் இருக்கு. புதுசா லாங்குவேஜ்கள் கத்துக்கணும், யோகா கத்துக்கணும், டான்ஸ் கத்துக்கணும், பாட்டு கத்துக்கணும். இந்த முயற்சிகள்லாம் தான் தாராளமா கத்துக்கோங்க. நல்ல பலன்கள் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. உங்களுக்குன்னு இறைவன் ஒரு சான்ஸ் கொடுப்பார். அந்த சான்ஸ் தான் காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ளும், சீக்கிரமா வரும். நிச்சயம் நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். கொரியர் சம்பந்தமான, இரும்பு சம்பந்தமான, அதே சமயத்துல எக்ஸ்போர்ட் இம்போர்ட் சம்பந்தமா பண்ணிட்டு இருக்கிறவர்களுக்கு அனுகூல்யமும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9. நிறம் ஊதா. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவக்கிரக வழிபாடு, வெற்றி வழிபாடு. கும்பராசி என்பர்களே, ஆக்கப்பூர்வமா சில காரியத்தை எடுத்து பண்ணுவேன். எல்லா காரியங்களும் ஸ்டெப் ஸ்டெப்பா அடுத்த விஷயத்தை நோக்கி உங்களுடைய செயல்பாடுகள் இருக்கும். தெய்வ வழிபாடு உங்களுக்கு வெறும் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். ஆவிட்டம் சதய நட்சத்திரத்துல இருக்கிறவா பிரயாணம் வேண்டாம். சில விஷயத்துல யாராவது சொன்னா எதிர்த்து பேச வேண்டாம். எல்லாம் சிறு துரும்பும் பண்குத்த உதவும்னு நினைச்சுக்கோங்க. எதையுமே இது வேண்டாம் அப்படின்னு நினைக்க வேண்டாம். இவனால ஏதாவது காரியங்கள் நடக்கும். அதே சமயத்துல யாராவது உங்களை எதிர்த்து பேச சொல்லிட்டாலோ கொஞ்சம் அமைதியா இருங்க. கொஞ்ச நாள்ல அதை சரியாயிடும். ஒவ்வொருத்தருடைய மனநிலைக்கு ஏற்ற மாதிரி அவளுடைய எண்ணங்கள் இருக்கும், வேற ஒன்றும் கிடையாது. குடும்பத்துல இருக்கக்கூடிய ஒற்றுமையை பத்தி சிந்திங்க. நீங்க எடுத்து நல்லா பண்ண நல்ல காரியங்களை பத்தி சிந்திங்க. ஒருத்தர் கூட சண்டை வரும்போது எத்தனை நல்லது நம்ம கூட பண்ணிருப்பா அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா போதும், இந்த பெரிய பிரச்சனை உங்களுக்கு பிரச்சனையா தெரியாது. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 8. நிறம் ரோஸ். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பைரவர் வழிபாடு, அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு. மீனராசி என்பர்களே, நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். இன்னைக்கு பிரயாணங்கள் நிறையா இருந்துருக்கும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் போன்ற பிரயாணங்கள். வெளிநாட்டுல போய் வேலை செய்யலாமோ, வெளிநாட்டுல இது பண்ணலாமா, அது பண்ணலாமா, இந்த பிசினஸ் அப்படி பண்ணலாம், அப்படி ரொம்ப கிரியேட்டிவிட்டியா மனநிலையில யோசிப்பீங்க. அனிமேஷன் படிச்சவா, கம்ப்யூட்டர் சம்பந்தமா படிச்சவா, புதிய விஷயத்தை ஆராய்ச்சி பண்ணவாளுக்கெல்லாம் அனுகூல்யம் கூடி வரக்கூடியதா இருக்கும். நிறைய நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்துல பெறுவோம். விடாத உழைப்பு வெற்றியே கிடைக்கும். நிறைய பூஜை புனஸ்காரங்கள், நிறைய விஷயங்கள் பண்றேன், அது கூட சேர்ந்து உழைப்பையும் போட்டேன்னா நிச்சயம் வெற்றி ஆகக்கூடிய வாய்ப்புகள். இவா அப்படி சொல்றான்னு காதிலே வாங்காதீங்க. உங்களோட செயல்பாடுகளை செயல்படுங்க, வெற்றி உண்டு. நிறைய புதிய விஷயத்தை பத்தி சிந்திச்சிருக்கக்கூடிய உங்களுக்கு நல்ல காரியங்கள், நல்ல செய்திகள் உண்டு. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 1. என பல வர்ண என வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு, வெற்றி வழிபாடுங்க. நம்ம மீண்டும் நாளை சந்திக்கு வரும்.